ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். டிசம்பர் 2nd வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெற்கத்தி வீரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு நம்ம ப்ரொடியூசர், ஹீரோ, டைரக்டர் அண்ட் கவிதை லிரிக் ரைட்டர் வந்து நம்ம சாரத் அண்ணன் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு முதல் படம் வந்து அவர் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா முதல் படம்னாலே ஒரு மியூசிக், ஒரு லவ், அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் வந்து யார்கிட்டையுமே அஸ்டண்டாக அவரை ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு கூட வந்து நல்ல ஒரு பக்கபலமாக அஸ்டண்ட் வச்சுக்கிட்டு இந்த படங்கள் எல்லாமே அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் பர்சனலாகவே ஹைலி அவர் டேலண்டட் ஆக்டர் சாரத்தன்னா ரொம்ப எனக்கு உண்மையாகவே ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. ஒரு சாங் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் சாங் மாதிரி இருக்கும், கடலம்மா சாங். அது வந்து அப்பா பாடியிருக்காரு. மீதி சாங் எல்லாமே ஒரு லவ் மூடில் தான் இருக்கும். இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும். ப்ரோ ரீ ரெக்கார்டிங் ரொம்ப பேசப்படும் கண்டிப்பாக. ஒரு ஏன்னா இந்த படத்தில் வில்லனே ஒரு 8 பேர் கிட்ட இருப்பாங்க ப்ரோ. லைக் படங்கள் அது மாதிரி போகும், ஒரு ஏரியாவில் இந்த வில்லன், இன்னொரு ஏரியாவில் அந்த வில்லன். ஸோ ஒரு வில்லனுக்குமே ஒரு தீம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் சேம் டைம் வந்து இந்த படத்தில் கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒர்க்கு இந்த படத்தில். முக்கியமாக இந்த படத்தில் வந்து அசோக் ப்ரோ நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து பரணி ப்ரோ நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து மாரி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு கமர்ஷியலாகவும் இந்த படம் ஒரு லவ்வாகவும் காமெடியாகவும் நல்லா வரும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கிரேட் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடலம்மா சாங்க்கு வந்து சாண்டி மாஸ்டரும் பண்ணியிருக்காரு. மீதி நாலு பாடல் வந்து பாரதி மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ படம். ஸோ என்ன, இது எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எப்பவுமே நீங்க ஜெயிக்கிறோம் சொல்ல போனா அது நானே கண்டுபிடிச்ச இல்ல ப்ரோ. எடிட்டர் மோகன் சார் இருக்காருல்ல, மோகன் அப்பா இருக்காருல்ல, அவரு நான் எம்குமரன் பண்ணும்போது அவர் ரொம்ப கேஷுவல், வாமா 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 ஜெயிக்கிறோமா, பெரிய ஆளு ஜெயிக்கிறோமா நம்ம, வாமா வாமான் போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ. நல்ல வார்த்தையாக இருக்கேன். நம்ம ஏன் வந்து ஃபோன் எடுத்தவொடனே ஜெயிக்கிறோம், வெற்றி வெற்றி ஏன் சொல்லக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து ஃபீல்டு ஃபுல்லாகவே ஒரு இதை சொல்லுவாருன்ற ஒரு அழகான விஷயம் ஆகிடுச்சு. அது ஊடக நம்பர்களுக்கு தான் ரொம்ப நன்றி. ஆக்டாக எந்த பத்திரிகை எழுதினாலும் அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தான் சொல்லுவார் சொல்லிட்டு. இதுக்கு காரணம் எங்கள் மோகன் அப்பா தான், இன்டர் மோகன் அப்பா தான். லைவ் ப்ரோக்ராம் டேடி பண்ணாங்க. ஆமாம் அதை பற்றி ப்ரோ, அதை ஷோவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ப்ரோ. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து லைவ் ஷோ பண்ணோம் பண்ணிடணும், ஷோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவு அப்பாவுக்கு. பட் என்னன்னு தெரியல, அவருக்கு அழகான ஒரு கரெக்டான அதுக்கான பான்சஸ் கரெக்டாக அமையல சொல்லிவிட்டு லாக்டவுன் முன்னாடியும் ஒரு ஷோ நடக்கிற மாதிரி இருந்தது, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அந்த ஷோ எதிர்பார்க்குற நேரத்துலேயும் கரெக்டான ஒரு இது செட் ஆகலை. அப்போ கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் மூட் அவுட்லேயே இருந்தார், என்னடா அது நடக்க மாட்டேது எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலலாம் வந்து ஒரு காட் கிஃப்டாக வந்து எங்களுக்கு வந்து பிளாக்ஷிப் சேனல் வந்து, ஸோ அவங்க வந்துட்டு அண்ணன் நாங்கள் நடத்துகிறவங்க ஷோன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஷோ நடத்துனாங்க, தேவாதி தேவா 13 சொல்லிட்டு. அதுக்கு மிகப்பெரிய மகுடம் சூத்துற மாதிரி, மகுடம் வச்ச மாதிரி நம்ம ரஜினி சார் வந்தது, ரொம்ப பெரிய பலம். விஜய் சேதுபதி சார் வந்தது, ரொம்ப அதிக டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கலக தலைமையில் வந்து நீங்கள் பிஜிஎம்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ கர்நாடக படத்தில் வந்து பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து எதிர்பார்க்குறது வந்து உங்களை தனியாக நீங்கள் தான் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, பிஜிஎம் பரவலாக பேசிக்கிறாங்க சரிங்களா. அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற படம்லாம் வருமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா கலக தலைவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்கிட்ட லிஸ்ட்டில் இருந்திருந்தாங்க. ஆக்சுவலாக சொன்னாங்க, நான் தான் டைரக்டர் தான் சொன்னார் ஆக்சுவலாக. அப்போ பண்ணும்போது எல்லோரும் வந்து இந்த மாதிரி மூவிக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு நல்லா பண்ணி தருவார். பட் நம்மளுக்கு என்ன பேர்னா ப்ரோ, டைரக்டர் வந்து ஒன்று நினைக்கிறத நம்ம பண்ணுவோம் ப்ரோ. அது என்னென்னா அவர் சொல்லும் பொழுது நம்ம இல்லை சார் அது வேண்டாம், என் வழியில் நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லுறத விட சார் உங்கள் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் பார்க்கலாம், நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும் சார் அது பண்ணலாம், நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து சினிமாவுக்கு ரொம்ப பலமான ஒரு விஷயம் ப்ரோ. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நான் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே அழகாக அது மாதிரி பண்ணி கொடுப்பேன். உண்மையாகவே கழகத் தலைவன் வந்து இந்த நேரத்தில் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அழகான ஆர்ஆர்னு எழுதியிருந்தீங்க. அது இந்த நேரத்தில் வந்து உதயநிதி சாருக்கும் மகளிர் திருமணி சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில். ஆமாம், பாட்டு கேட்டிருக்கீங்க, அது எப்படி நேர்ந்தது ப்ரோ? சத்தியமாக சொல்லட்டுமா? அது அதான் சொல்கிறேன் ப்ரோ, அந்த பாட்டுக்கு நானே டான்ஸ் ஆடினிருக்கப்போ வீட்டில் குழந்தைங்க ஆடுறாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து ஆடினுருக்கப்போ. விஜய் சார் கூடலாம் அப்பா அப்பா அப்பா
படத்தோட பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. குழந்தைங்களாம் வீட்டுல வந்து அந்த சாங் கேட்டு ஆடிட்டு இருக்காங்க, கூட சேர்ந்து நானும் தான் ஆடிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அதனால அப்படி போயிட்டு இருக்கோம். வெற்றி மாலை வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் பாரதி பேசுகிறேன். டிசம்பர் 2nd தெக்கத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார், ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ நம்ம ஷாரத் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஷாரத் சார் ஒரு நியூ டைரக்டராக இல்லாமல், ஒரு நியூ ஹீரோவாக இல்லாமல், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரட்டியிருப்பாங்க. டைரக்டரே லிரிக் எல்லாமே எழுதியிருந்தாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார், அவரை பற்றி எப்போவுமே நம்ம சொல்ல தேவையில்ல. அவர் மியூசிக்லெல்லாம் மிரட்டிகிட்டே இருப்பார் இப்போ வரைக்கும். சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் சந்திரபாபு ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து இந்த படங்கள் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. டிசம்பர் 2nd தெக்கத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டர்ல போய் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒன்றை பார்க்காத நேரம் சாங் வந்து ஒரு ஒரு நாள் நம்ம யூனியனில் ரிஹர்சல் பண்ணோம். ஒரு 2 எம்ஜிஎம்மில் ஒரு 2 ஷூட் போச்சு. 2 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தது. கேப்புக்கு அப்புறம் ஒரு மாண்டேஜ் சாங்கு, இன்னொரு மாண்டேஜ் சாங்கு, அண்ட் அனதர் ஒரு இன்னொரு மாண்டேஜ் சாங்கு. அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் சீன்ஸோடு மிங்கிள் பண்ணி இருந்தது. 3 சாங்கு மாண்டேஜ் சாங்கு, ஒரு சாங்கு வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி சாங்கு. இந்த ஆனால் சாங்ஸ் ஒவ்வொன்றும் ஒரே மாண்டேஜ் பேட்டர்னாக இல்லாமல் ஒவ்வொரு மாண்டேஜும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே பைக்கில் போகிறது, அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸு, அவருடைய பேத்தாஸு, அப்புறமா ஹீரோ ஹீரோயினுடைய அந்த மாதிரியான சாங்ஸு, ஒவ்வொரு சாங்குக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 4 சாங்கும் என் சாங்கு தான். ஆனால் என்னோடய சாங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு ஒன்றை பார்க்காத நேரம் சாங்கு. சாங்கு எல்லா லைன்ஸுமே, எல்லா 4 சாங்கோட லைன்ஸுமே நல்லாயிருக்கும். அதில் நான் ரொம்ப ரொம்ப கேட்டு கேட்டு ரெக்கார்டே தேயிற அளவுக்கு கேட்டு ஒர்க் பண்ண சாங் வந்து ஒன்றை பார்க்காத நேரம் சாங்கு. அந்த சாங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றின அந்த மாதிரியான ஒரு சாங்கு. ஸோ ஒன்றை பார்க்காத நேரம் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கல்லூரி வினோத். தெற்கத்தி வீரன் டிசம்பர் 2nd ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து நான் சாரத் அண்ணா கூட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு ஒரு கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. தேவா சார் வந்து முதல் பாட்டு பாடியிருக்காரு, சாண்டியனை கோரியோ பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நன்றி. இது வந்து ஒரு சி பேஸ்டில் நடக்கிற, ஒரு சவுத் சைடில் நடக்கிற மாதிரி கதை. ஷூட் நம்ம சென்னையிலும் சீட் பண்ணி நிறைய இடத்துலையும் ஃபுல்லாக பீச் சைடு இருக்கிறவங்கள பற்றி அவங்களோட லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ண ஒரு கதை. நாங்கள் சமாளிச்சு, ஹீரோ தான் சமாளிச்சார். ஸோ அஞ்சு எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ கனல் கண்ணன் சார் நிறைய ஃபைட் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். கனல் சாரோட இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல், நம்ம இப்போது ஃபிலிம் ரோல் டிஜிட்டல் எடுக்கிற ரோல், அப்போ ஃபிலிமில் வந்து அவ்வளோ மாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிஜிட்டலில் இருக்கும் போதும் அவர் அந்த ஃப்ரேமில் எவ்வளோ மெனக்கட்டுறாருன்றத பார்த்தேன். ஸோ மாஸ்டர் டூ ஃபைட்டர், ஃபைட்டர்ஸ் டூ வில்லன், வில்லன் டூ ஹீரோ, நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தது தெற்கத்தி வீரன் சவுத் பேஸ்டு, தூத்துக்குடியில் நடக்கிற கதை. தூத்துக்குடியில் வாழ்ந்த ஒருத்தனுடைய கதை தான் இது தெற்கத்தி வீரன். நான் ஹீரோவை பண்ணியிருக்கேன், டைரக்டரு, ப்ரொடியூசரு, லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக டிசைனர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் இவ்வளோ ரத்த கலரி போட்டாங்கன்னு. கண்டிப்பாக இருக்கும், அதாவது ரத்த கலரி இருக்காது, அத்தனை பேருமே பார்க்குற மாதிரி இருக்கும். 8 ஃபைட் இருக்குது படத்தில், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். இல்லை, எந்த இதுக்குமே டூப் யூஸ் பண்ணலை, எல்லாமே ஒரிஜினல் நான் தான் பண்ணியிருக்கேன். பாட்டு 5 சாங்ஸ் இருக்குது. ஒரு பேத்தா சாங்ஸ், ஒரு ஓப்பனிங் சாங் வந்து சாண்டி மாஸ்டர் ஆடிருக்காரு. 5 சாங்கு. லிரிக்ஸு என் கூட இருந்தவங்க கொடுத்த சப்போர்ட், என்னுடைய டெக்னிக்கல் டீம், என் கூட இருந்த ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட், என் கூட அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே எனக்கு ஹார்டாக தெரியல, ஈஸியாக இருந்தது. மறைந்த, இன்றும் மக்கள் மனசில் மறையாத லெஜண்ட் டாக்டர் சந்திரபாபு அவர்களுடைய
கலை வாரிசனா. அவருக்கப்புறம் யாரும் இல்லை, என் நேட்டிவ் தூத்துக்குடி, தாத்தாவுடைய ஊர் தான். அதை வெளியே கொண்டு வரணும். தாத்தா வந்துட்டு இன்றைக்கும் யார் மனசில் மினிங்காதவர். இருந்தாலும் திரையில் வரணும், ஒரு ஒரு படங்கள் வரும்போது சந்திரபா ஃபிலிம் ஃபேக்டரின்னு வரணும் அப்படின்றது என்னுடைய கனவு, அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, என் இடத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? எனக்கு எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது, அதனால யோசிக்கிறேன். எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும், கேப்டன் ஆஃப் ஷிப் டைரக்ஷன். இன்றைக்கு வந்துட்டு உள்ள மக்கள் மீது உள்ள நம்பிக்கை, இன்றைக்கி யாருமே வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. கதை நல்லா இருந்தால் ஓடும். எக்ஸாம்பிள் காந்தாரா கன்னடத்துலேருந்து வந்துச்சு, எப்படி ஓடிச்சு நீங்கள் பார்த்தீங்கல்ல, எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. சமீபத்தில் பிரதீப் சார், பிரதீப் ரங்கநாதன் பண்ண லவ் டுடே, அது பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸுக்கு தேவை வந்து கதை, கதைக்களம், கண்டென்ட். அது அவங்களுக்கு பிடிச்சா போதும், எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில் தான் இந்த படம் பண்ணியிருக்கு. சண்டை இல்லாத படம் எந்த படம் தான் ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க? நீங்களே சண்டை போட தான் செய்வீங்க. சண்டை இல்லாமல் எப்படி சார் மென்மையெல்லாம் வாழவே முடியாது சார். கோபம் இல்லாதவங்க மனுஷனே கிடையாது. கண்டிப்பாக கோபகாவங்கள் இருக்க தான் செய்யும். ஒருத்தனுக்குள்ள கோபம் வெளிப்படுறதுக்கு காரணம் யார் இருக்காங்க? கோபங்கள் கண்டிப்பாக இருக்கும். சண்டை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. புரியுதா? சீன்ஸ் எதுவுமே சொதப்பில்லை. ஏன்னா என் படத்தில் உள்ள அத்தனை ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி உள் வாங்கிப்பாங்க, அதனால் எனக்கு அந்த கஷ்டங்கள் வழிகள்லாம் கிடையாது. ஹீரோயின் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க பேர் அனகா, அவங்க கேரளா மலையாளி. அவங்கள வந்துட்டு எங்கள் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி உள் வாங்கிப்பாங்க. நிறைய விஷயம் கொடுத்த உடனே சார் நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டு, பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. சார் ஆ அதை அதை சொல்ல வர சார், அப்படி சொல்கிற மாதிரி என்னோடய கதையில் எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. லவ் இருக்கும், ஃபேமிலியாக தான் இருக்கும். கிளாமர் அந்ததுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், அதுக்கு இடம் இல்லை. மக்களை வந்து ஊடகம் இருக்குது, மீடியா இருக்குது, நல்ல படைப்புகளை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் மேல நம்பிக்கையில் தான் வெளியே வரேன். டிசம்பர் 2 சார், டிசம்பர் 2 படம் ரிலீஸ் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக மீடியா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வெளியே வரோம், உங்கள்லேருந்து ஒருத்தன் வெளியே வரேன், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.